முயன்றால் முடியாதில்லை, மீளாவிட்டால் உனக்கு இந்த இதுமில்லை. வணக்கம், இதுட்டு நீங்கள் எக்ஸாம் தமிழ் சொல்லிங்க. நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிப்பேனா, டைட்டில் பார்த்த மாதிரி டிஎன்பிசியோட குரூப் டூ எக்ஸாமையும் டூ ஏவையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் வேகன்சி வந்து கொஞ்சம் அதிகப்படியாக தான் வரும், ஏன்னா ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதோட நியூ சிலபஸ் படி, அதாவது புதிய பாடத்திட்டத்துப்படி, பாட்னி ஜுவாலஜி பார்ட், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கீழே ஜென்ரல் சயின்ஸுக்கு கீழே வர பாட்னி ஜுவாலஜி டாப்பிக்கை எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன படிக்கலாம், எங்கெங்கேருந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மொத்தம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிமிலரி பொறுத்தவரையும் 200 கொஸ்டின்ஸ் வருது, 175 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வருது, 25 கொஸ்டின்ஸ் வந்து மென்டல் எபிலிட்டியிலேருந்து வருது. உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் கீழே வர ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் பாட்னி ஜுவாலஜி ஒரு 6-7 கொஸ்டின் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட சிலபஸ் வந்து நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், எவால்வேஷன், ஜெனட்டிக்ஸ், நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், என்விரான்மெண்டல் அண்ட் எக்காலஜி, இது மாதிரி டாபிக்ஸாக இருக்குது. இதை எங்கெங்கிருந்து நீங்கள் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6th to 12th வரை இருக்க சமச்சீர் புக்கை ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா உங்கள்கிட்ட புக்கே இருந்தாலும் பெட்டர், அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் படித்து ஆன்லைன் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு நோட் வச்சுக்கோங்க, நோட்டில் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அதை ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இதில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, இது டேர்ம் 1 இருக்குது. நெக்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் எக்கனாமிக் பயாலஜி அப்படிங்கிற டாபிக் இருக்குது, டேர்ம் 3 இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படிங்கிற பார்ட் இருக்கு, டேர்ம் 2 இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் லைஃப், டேர்ம் 1 இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் லிவிங் வேர்ல்ட் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, அதை எடுத்து படிச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆர்ஜின் எவால்வேஷன் ஆஃப் பிளான்ட், இது ஃபுல்லாக வந்து நான் வந்து இப்போ பாட்னிக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் த லிவிங் வேர்ல்டு பிளான்ட், அப்புறம் பார்த்தோம்னா பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற டாபிக் இருக்குது, இது எல்லாமே வந்து டேர்ம் 1 இருக்குது. நெக்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் ஆண்டோனமி அண்டு பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற டாபிக் இருக்குது, அதை எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், டேர்ம் 1 இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஹெல்த் அண்டு ஹைஜீன், அதே சேம் டாபிக் தான், ஃபுட் ஃபார் லிவிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது, டேர்ம் 1 இருக்குது. இந்த 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, அதுவும் படிச்சுக்கோங்க, அது டேர்ம் 1 இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, அதுவும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜுவாலஜி பொறுத்தவரையும் பார்த்தா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் அவர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, டேர்ம் 3 இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் புக்கிலே வந்து பார்த்தா லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, டேர்ம் 1 இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, டேர்ம் 3 இருக்குது, சரிங்களா? இதான் வந்து பாட்னி அண்டு ஸ்வாலஜி பொறுத்தவரையும் கேட்குற பேசிக்கான டாபிக்ஸ். ஸோ இந்த வீடியோ மூலிமா டிஎன்பிசி குரூப் 2 2A அதாவது மெர்ஜ் பண்ண நியூ பேட்டர்ன் படி பாட்னி ஸ்வாலஜி பார்ட்டை எப்படி படிக்கலாம், எங்கெங்கேருந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.